வணக்கம் தீபம் செய்திகளுக்காக அகமத் மாலிக் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம் அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி ஆண்டியார்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் சபாநாயகர் செல்வம் மதிய உணவு திட்டத்திற்கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி ராஜா நகர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உலக கவிஞர்கள் சங்கம் சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழா பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் இனி விரிவான செய்திகளை காணலாம் அரசு நடுநிலை பள்ளியில் இலவச அரிசியை சபாநாயகர் ஏம்பலம் புதுச்சேரி அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் மூலம் மதிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இலவச அரிசி வழங்கி வருகிறது அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் சடகோபன் ராஜா செந்தில் முருகேசன் சங்கர் மதி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியை ஆசிரியைகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆண்டியார்பாளையம் பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழுதடைந்த நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கன்வாடி ஊழியர்கள் கட்டிடமானது மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் மழைக்காலங்களில் தண்ணீர் உள்ளே கசிவதாகவும் இதனால் இடம் அமைத்து தருமாறு கொண்டனர் அதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார் இதேபோல் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் மூலம் மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது இலவச அரிசியை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பூர்ணாங்குப்பம் முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் திருவேங்கடம் ராஜன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மதிய உணவு திட்டத்தின் கீழ் உரையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரிசிகளை வழங்கினார் அரசு கல்வித்துறை மூலம் மதிய உணவு திட்டத்தின் கீழ் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு அரிசி வழங்கும் விழா உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு அரிசிகளை வழங்கினார் இவ்விழாவில் கல்வித்துறை ஆய்வாளர் தகுதி இரண்டின் குமார் தலைமை ஆசிரியர் சுமதி மற்றும் ஆசிரியர்களான தேவி சிவசிதம்பரம் ஜோதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளான முன்னாள் கவுன்சிலர் அஞ்சலி தேவி கோபால் பாரதி குமார் பன்னீர்செல்வம் பிரசாத் கோவிந்தராஜ் திருமுருகன் ஜோசப் கணேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

உலக கவிஞர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு அமைச்சர் சாய்ஜிய சரவணகுமார் விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினார் புதுச்சேரி மாநில உலக கவிஞர்கள் சங்கம் சார்பாக முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த முன்னிட்டு எட்டாவது மாபெரும் கவியரங்கம் மற்றும் பரிசளிப்பு விழா சங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைமை விருந்தினராக அமைச்சர் சாய் சரவணன் அரச குருடா ஏகேடி ஆறுமுகம் கலைமாமணி பாரதி மாநில ஒருங்கிணைந்த கொஜரியோ சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் சமூக சேவை மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றி அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் பாலகுருசாமி பிரேம் கணேஷ் லூர்து சேவியர் மதன் தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி மற்றும் கவிஞர் சுபாசினி ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கவியரங்கு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து கொண்டு இருக்கும் புதுச்சேரி மாநில கொஜாரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜரனுக்கு சமூக சேவை நாயகர் விருது வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைத்தையும் உலக காவலர்கள் சங்கத்தின் நிறுவனர் உதயகுமார் ஆசிரியர் கோமலவள்ளி ஆசிரியர் கலைமகள் காயத்ரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது மருத்துவ கனவு மேம்பட புதுச்சேரி குட்வில் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் என குட்வில் நிர்வாக இயக்குனர் விஸ்வ கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் குட்வில் நிர்வாக இயக்குனர் விஸ்வ கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் குட்வில் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கடந்த ஏழு ஆண்டுகளாக சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை பல நாடுகளில் படிக்க அனுப்பியுள்ளது தற்போது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது மருத்துவ கனவு மேம்பட பிலிப்பைன்ஸ் கனடா மற்றும் ஐரோப்பாவில் படிப்பதற்கு வழிவகை செய்ய உள்ளோம் ஐந்து ஆண்டுகள் கல்வி கட்டணமாக ரூபாய் பதினெட்டு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூறு மட்டுமே பெற உள்ளோம் என தெரிவித்தார் மேலும் அவர் புதுச்சேரி மற்றும் தமிழக மாணவர்கள் தங்களது எம்பிபிஎஸ் மருத்துவ கனவு மேம்பட புதுச்சேரி நகரில் உள்ள எங்களது குட்வில் நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என நிர்வாக இயக்குனர் விஸ்வ கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக பல வெளிநாடுகளில் சென்று படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் இந்த வருடம் நீட்டில் ப தேர்வான மாணவர்கள் நூற்றி ஏழு மார்க் மேல் எடுத்தக்கூடிய மாணவர்கள் தங்கள் மருத்துவ கல்வியை படிப்பதற்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு நாங்கள் வழிகாட்டுகின்றோம் உதாரணமாக பிலிப்பைன்ஸில் யூவி குலாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன் என்ற கல்லூரியில் படிப்பதற்கு முதலாம் ஆண்டு எட்டு லட்சம் ரூபாய் கட்டணம் வேண்டியுள்ளது இந்த வாய்ப்பை நம்ம புதுவையில் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தங்கள் மருத்துவ கல் மருத்துவக் கனவு மேற்படுவதற்கு வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரி பராமரித்தால் ரெயின்போ நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் கனமழையால் சேதமடைந்த காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரி பராமரித்தால் ரெயின்போ நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்க முடியும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் அரியங்குப்பம் கும்மியின் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பாக நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வரலாற்று விரிவுரையாளர் முத்து அய்யாசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிலவேம்பு குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் சங்கத்தின் செயலர் கதிரேசன் பொருளாளர் ஜானகிராமன் துணை செயலர் மகேந்திரவேலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர்கள் ஃபரிதா வேலுமணி ஆகியோர் மழைக்காலங்களில் பரவும் நோய்கள் குறித்து கருத்துரை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்டல அமைப்பாளர்கள் விஜயலட்சுமி ரமேஷ் ஜோசப் திருமுருகன் ஆகியோர் செய்திருந்தனர் மண்டல அமைப்பாளர் ஜான் ராணி நன்றி கூறினார் சர்வதேச இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு பக்க விளைவுகள் அற்ற இயற்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது சர்வதேச இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு டாக்டர் சுரேஷ்பாபு புதுச்சேரி மாநில மக்கள் பயன்பெற வேண்டிய பக்க விளைவுகள் அற்ற இயற்கை மருத்துவ முகாமினை தனது புதுச்சேரி கிளை ஒயப்பன் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது முகாமிற்கு கிளை நிர்வாகிகள் டாக்டர் சௌந்தர்யா சர்க்கரை நோய் ரத்த கொழுப்பு மூட்டு வலி முதுகு இடுப்பு வலி ஆஸ்துமா கிட்னி நோய் நரம்பு சம்பந்தமான நோய் பக்கவாதம் போன்ற நோய்களில் இருந்து நோய் வரும் காப்பது பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தனர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் விழாவில் தொழிலதிபர் ஜான் இயற்கை மருத்துவர் வித்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் மரக்கன்றுகள் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத்துறை பஞ்சாயத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் ஏற்பாட்டின் பேரில் மழை நிவாரணம் வழங்கப்பட்டது வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத்துறை பஞ்சாயத்தில் பல்வேறு இடங்களில் மழையால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் மேலும் அங்கு சாலை வசதிகள் மழையின் காரணமாக மிகுந்த சேதமடைந்த நிலையில் உள்ளது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமாரிடம் எடுத்துக் கூறினர் இதனையடுத்து நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளை உதயகுமார் மேற்கொண்டார் மேலும் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு மழை நிவாரணம் வழங்குவதாக உறுதியளித்தார் இதன் தொடக்க நிகழ்வாக பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் ஷேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பத்து கிலோ அரிசி என பூத்துறை பஞ்சாயத்து முழுவதும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் கட்டமாக பூத்துறை காலனி பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மடையா சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் இடிந்து விழுந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் குடும்பத்திற்கு தலா மூன்றாயிரம் அரிசி மூட்டை பாய் தலையணை மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் போர்வை உள்ளிட்ட தேவையான அனைத்து அத்தியாவசியப் பொருட்களையும் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினார் இதனையடுத்து பொதுமக்கள் தங்களது நன்றியினை உதயகுமாருக்கு தெரிவித்தனர் செய்திகள் தொடர்கின்றன சோரியங்குப்பம் கிராமத்தில் புகுந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்து இடிந்து விழுந்தன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்ததால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது இந்த நிலையில் சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் சுமார் இரண்டு லட்சம் கன அடி நீர் பெருக்கெடுத்து வரலாறு காணாத அளவிற்கு பெருவெள்ளம் ஏற்பட்டது இதன் காரணமாக கரையோர கிராமங்களான கொமந்தான்மேடு பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் சோரேங்குப்பம் ஆகிய பகுதிகளில் காணப்பட்ட வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சோரியங்குப்பம் நாகமல் கோவில் வீதியில் கரையோரம் இருந்த வீடுகள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன பல வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயம் உள்ளது மேலும் பல வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன வீடுகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லாமல் தவித்து வருகின்றனர் பாகூர் கிருஷ்ணா நகர் மகாகணபதி நகர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் வடிய வழியின்றி தேங்கி நிற்கிறது மேலும் தண்ணீர் வடிந்தாலும் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மீண்டும் வளரும் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது இதனால் வேளாண் பெருமக்கள் மிகுந்த கவலையில் உள்ளனர் செல்லிப்பட்டு படுகை அணையின் மையப்பகுதி கனமழையின் காரணமாக முழுவதும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பிள்ளையார் குப்பத்திற்கு இடையில் இருந்த படுக்கை அணையின் மையப்பகுதி கனமழையின் காரணமாக முழுவதும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று பார்வையிட்டு புதிய தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வெகு விரைவில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் செல்லிப்பட்டில் இருந்து கெட்டியங்குப்பம் செல்லும் சாலை ஆற்று வெள்ளம் காரணமாக பாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டதை பார்வையிட்டார் இதற்கான நடவடிக்கைகள் மிக விரைவில் எடுத்து அனைத்து பிரச்சினைகளும் சீர் செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தெரிவித்தார் உடன் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மழையால் பாதிக்கப்பட்டு பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு பாஜக பிரமுக செந்தில் குமரன் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கப்பட்டது தற்போது புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் கனமழையின் காரணமாக வீடூர் அணை மற்றும் ஊசுடி ஏரியில் உள்ள உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கரையோரம் உள்ள வீடுகளில் தண்ணீர் உள்ளே புகுந்து சாலைகள் மற்றும் வீட்டிற்குள் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனால் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கும் ஆரியாபாளையம் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கும் இரவு உணவினை பாஜக பிரமுகர் செந்தில் குமரன் தனது சொந்த செலவில் வழங்கினார் முன்னதாக மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களது நிறை குறைகளை பாஜக பிரமுகர் செந்தில் குமரனிடம் கூறினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக செந்தில் குமரன் அவர்கள் உறுதியளித்தார் நிகழ்ச்சியில் பாஜக செந்தில் குமரன் ஆதரவாளர்கள் ஞானசேகரன் சசிகுமார் அலெக்சாண்டர் பத்மநாபன் ஆரியபாளைய பகுதி ஜோதி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் ஆணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அதன் உபரி நீர் முழுவதுமாக திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த உபரி நீர் திறக்கப்பட்டதால் நோனாங்கொப்பம் சுண்ணாம்பாட்டில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ள நீரானது இடையார் பாளையத்தில் உள்ள என்னோர் நகரை முழுவதுமாக சூழ்ந்துள்ளது இங்கு வசித்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை காவல்துறையினர் படகுகள் மூலம் மீட்டு அருகில் உள்ள தனியார் பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவே தங்களது வீடு உடைமைகளை இழந்து தவிக்கும் இவர்களின் இன்னலை புரிந்து கொண்டு இவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இரவு உணவு தயார் செய்யப்பட்டு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் துணைத் தலைவர் பாண்டியன் செயலாளர் சந்துரு பொருளாளர் சீதாராமன் துணை செயலாளர்கள் நடராஜன் காசிநாதன்

இதில் புதுச்சேரி அரசு வேளாண் துறை துணை இயக்குனர் கோவிந்தராஜ் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஷாஹித் உசேன் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மேலாளர் உதயகுமார் ஆகியோர் திட்டத்தின் பலன்கள் குறித்து எடுத்து கூறினர் மேலும் இணைய வழியாக ஐதராபாத்தில் இருந்து மேலாளர் சாகர் டேஷ்னிக் மற்றும் நபார்டு வங்கியின் மண்டல அலுவலக உதவி மேலாளர் சஞ்சய் மித்ரா ஆகியோர் திட்டத்தில் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் இயக்குநர் அகரி கணேஷ் பயிற்சியில் கலந்து கொள்ளும் முறைகள் குறித்து விளக்கினார் பின்னர் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற ஆனந்தன் மற்றும் செந்தில் ஆகியோர் பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர் நிறைவாக பவித்ரா நன்றி கூறினார் இம்முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட வங்கியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முதலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீடுகளில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கோடு ஒட்டப்படும் நிகழ்ச்சியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை கார்ப்பரேஷன் இணைந்து ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதன்படி குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாவதை தடுப்பது முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அதன்படி குப்பைகளை சேகரித்தல் குப்பைகளை தரம் பிரித்தல் மற்றும் கண்காணிப்பு செய்ய அனைத்து வீடுகளிலும் தொழில்நுட்பத்திலான கியூஆர் கோடு ஒட்டப்பட்டு வருகிறது அதன்படி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கியூஆர் கோடு ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை சானிடைசர் உட்பட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார் இதில் புதுச்சேரி நகராட்சி சுகாதார அதிகாரி துளசிராமன் ஸ்வச் கார்பரேஷன் மேற்பார்வையாளர் பிரபாகரன் சேகர் மற்றும் பணியாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள காலாப்பட்டு தொகுதி அரசு குடியிருப்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி சீரமைத்தது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது புதுச்சேரியில் பெய்த கனமழையால் பல்வேறு தரப்பினரும் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி காலப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட நாவர்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு தனது சொந்த செலவில் அரிசி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் எஸ் சி எஸ்டி பிரிவு தலைவர் விஜயகுமார் பொதுச் செயலாளர் வேல்முருகன் காங்கிரஸ் நிர்வாகிகள் குமரன் பெருமாள் பாலன் சத்தியமூர்த்தி சதீஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மக்கள் எழுச்சி பேரவை மகளிரணி தலைவர் ஷீலா மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் கனமழையால் காலப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட அரசு குடியிருப்பு பகுதி மிகவும் சேதமடைந்து உள்ளதாகவும் கடந்த பத்து நாட்களாக குப்பைகள் வாரப்படாததால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வெங்கடாசலபதியிடம் முறையிட்டனர் உடனடியாக பத்துக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை கொண்டு அரசு குடியிருப்பில் உள்ள சாலைகளை சீர் செய்யும் குப்பைகளை தூர்வாரும் பணியை மேற்கொண்டார் வெங்கடாச்சலபதியின் தன்னலமற்ற செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லித்தோப்பு அருகே உள்ள மணிமேகலை பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மீது நடைபெறும் வன்முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நீதிபதி சோபனா தேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி ஆண்டியார் பாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் சபாநாயகர் செல்வம் மதிய உணவு திட்டத்திற்கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி ராஜா நகர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உலக கவிஞர்கள் சங்கம் சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழா பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சோரியங்குப்பம் கிராமத்தில் புகுந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ள நீர் ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததால் பொதுமக்கள் பரிதவிப்பு கனமடை காரணமாக அழிந்து செல்லப்பட்ட செల్లిபட்ட படுகை அணை சட்டமடை உறுப்பினர் அங்காளன் நேரில் ஆய்வு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது வணக்கம் தெய்வம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க